வெல்கம் டு அச்சம் தவிர். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் தான், சரிங்களா? தமிழ் இலக்கணம். ஸோ தமிழ் இலக்கணத்தில் தொடர்ந்து நாம் வந்து எழுத்து இலக்கணம் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள குறுக்கங்கள், சரிங்களா? குறுக்கங்கள் பற்றி தான் இனிமேல் வரிசையாக பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து நான்கு வகையான குறுக்கங்கள் இருக்குது: ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டா எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஐகார குறுக்கம் அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குறுக்கம் அப்படின்னா என்னென்னு நம்ம பேசிடுவோம். ஸ்டார்டிங்லேயே நாம் வந்து பேசியிருந்தோம், நீங்கள் வீடியோ பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற உடனே நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே என்ன சேரும், உங்களுக்கு உடனே வந்து சேரும், சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ குறுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். குறுக்கம்னா ஒன்றும் இல்லை, தன்னுடைய ஓசையிலிருந்து, அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பது தான் என்னது குறுக்கம். அதுவே நீண்டு ஒழிச்சிச்சுன்னா அது வந்து என்னது அளபடை, அதுவே குறைந்து ஒழிச்சிச்சுன்னா அது பேர் என்னது குறுக்கங்கள், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கையில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐகார குறுக்கம். அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐகாரம்னா என்னது ஐ எழுத்து, ஐ ஐன்றது குறிலா நெறி நெடிலான்னு பார்க்குறோம். ஸோ உயிரெழுத்து 12 இருக்குது, அதில் நெடில் எழுத்து 7 இருக்குது, குறில் எழுத்து 5 இருக்குது. ஸோ அந்த நெடில் எழுத்து 7ல் இந்த ஐ எழுத்து 1, சரிங்களா? ஸோ அப்போ ஐ என்பது நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 2, சரிங்களா? அப்போ நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு 2, அது ஐகார குறுக்கத்தில் வரும்போது எங்கெங்கே எப்படி குறையுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ ஐகார குறுக்கம், ஐ என்ற எழுத்து, ஐ என்ற எழுத்து தன் இரண்டு மாத்திரையிலிருந்து, சரிங்களா? தன் இரண்டு மாத்திரையிலிருந்து, ஏன் இரண்டு மாத்திரை? அது வந்து நெடில் எழுத்து, ஐ என்ற எழுத்து நெடில் எழுத்து. ஸோ அதுக்கு மாத்திரை எவ்வளவு, தனித்து ஒழிச்சிச்சுன்னா இரண்டு மாத்திரை. தன் இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றை மாத்திரை, சரிங்களா, ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும். ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும். ஸோ அப்படி குறைந்து ஒழிச்சிச்சுன்னா அது என்னது ஐகார குறுக்கம், ஓகேவா? ஸோ ஐ சேர்ந்த மெய்யெழுத்துக்களும் சொல்லில் வரும்போது மாத்திரை அளவு குறையும் அப்படின்றாங்க, சரிங்களா? ஐ சேர்ந்த மெய்யெழுத்து அப்படின்னா, இப்போ மெய்யெழுத்து எத்தனை இருக்குது, 18 இருக்குது, இக்கு இங்கு இச்சு இஞ்சுன்னு 18 இருக்குது. ஸோ அது கூட ஐ எழுத்து சேர்ந்துச்சுன்னா, இப்போ இக்கு கூட ஐ எழுத்து சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், கை. இவ்வு குட்டலை வை, இப்போ இம்மு குட்டலை மை. ஸோ எதெல்லாம் சேருதோ அதை வந்து ஒரு உயிர்மை எழுத்து வந்து உருவாகும், சரிங்களா? ஸோ இந்த எழுத்துக்களுமே என்னாகும்னா சொல்ல வரும்போது என்னாகும், அதோட மாத்திரை அளவு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சொல்லில் முதல் இடை கடை, சரிங்களா, மூன்று இடங்களிலுமே வரும். முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதி அல்லது கடைன்னு சொல்லுவாங்க, இறுதியிலும் வரும், சரிங்களா? அந்த ஐகார குறுக்கம் முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலும் வரும். ஸோ அப்படி வரையில் முதல்ல வரும்போது எவ்வளோ மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும், 1.5, சரிங்களா? 1.5 மாத்திரை அளவில் முதல்ல வரும்போது ஒழிக்கிறது. ஸோ அதுவே இடையில் வரும்போது 1 மாத்திரையாகவும், இறுதியில் வரும்போது 1 மாத்திரையாகவும் ஒழிக்கும், சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் முக்கியம் ஐகார குறுக்கத்தில், இதுதான் முக்கியம். முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும், இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரையாகவும் ஒழிக்கும், அதுதான் என்னது ஐகார குறுக்கம். ஸோ முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐப்பசி, சரிங்களா? ஐப்பசி இங்கே என்ன, எங்கே வந்திருக்குன்னா முதல்ல வந்திருக்கு, சரிங்களா? அப்போ முதல்ல வரும்போது மாத்திரை அளவு எவ்வளோ சொன்னேன், 1.5, ஓகேவா? ஐப்பசி இந்த ஐக்கு மாத்திரை அளவு எவ்வளோ வரும்னா 1.5. இப்போ இந்த ஐப்பசிக்கு நீங்கள் வந்து மாத்திரை கணக்கு பண்ணணும்னா, அப்போ ஐக்கு என்ன பண்ணணும், 1.5 கணக்கு பண்ணணும். ஸோ இங்கே பாருங்களே, வளையல், இந்த லை, இல்லு கூட்ட லை தான் என்னது லை. இது எங்கே வந்திருக்கு, இடையில் வந்திருக்கு. ஸோ இடையில் வரும்போது ஐகார குறுக்கத்தில் வர ஐக்கு மாத்திரை அளவு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 1.5 எடுத்துக்கணும், ஓகேவா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும், 1. ஸோ அடுத்து சிலை, சிலையில் பாருங்களே லை, இறுதி எழுத்து, சரிங்களா? சிலை மொத்தமே 2 லெட்டர் தான், 2 எழுத்து தான், அதில் லாஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ இல்லு கூட்ட லை தான் என்னது லை, சிலை. அப்போ லாஸ்ட்டு இறுதி எழுத்தில் வந்திருக்கு. ஸோ இறுதி எழுத்து வரும்போது என்ன சொல்லியிருக்கா, மாத்திரை அளவு 1. ஸோ முதல்ல வரும்போது 1.5, இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். ஸோ இதுதான் ஐகார குறுக்கம், சரிங்களா?
ஸோ மாத்திரை அளவு தான் முக்கியம். ஃபஸ்ட்டில் வரும்போது எவ்வளவு, இடையில் வரும்போது எவ்வளவு, இறுதியில் வரும்போது எவ்வளவு, இது கேட்பாங்க. எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு கூட கேட்பாங்க. மூன்று இடங்கள் வருது சரிங்களா, முதல் இடை கடை, இதுவும் கொஸ்டின் தான். ஸோ ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரியும். புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா. தொடர்ந்து அச்சந்திர அகாடமியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.